back to my channel. Super ana special ana recipe unga kuda share pannalam appdin iruken. Andha vagaila iniki unga kuda oru tasty ana rose cookies recipe share panna poren. Indha cookies vandha eggless version la da nama seiya porom. Ipo indha cookies seiyadhukku theviyana dough ready pannirlam. Adukku oru clean ana bowl eduthukenga. Adhula 80 gram unsalted butter room temperature la irukkira mari paathu eduthukenga. Adha oru 1 nimishathukku nalla beat panni eduthukenga. இது கூட 100 கிராம் சக்கரை சேர்த்துக்கங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கங்க. இந்த வெண்ணையோட கலர் பேல் எல்லோவா மாறற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பாட்சுலா வச்சு இந்த மாதிரி சைடுல ஒட்டிறது கீழ ஏதாவது சக்கரை ஒட்டி இருந்துச்சுனா அத எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதல ஒரு டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ரொம்ப சேர்த்தவேண்டாம். ஏனா ரோஸ் फ्लेவர் ரொம்ப ஓவர்பவர் பண்ணிரும். அப்புறமா 1 ல இருந்து 2 டிராப்ஸ் வரைக்கும் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதலயே நம்ம ட்ரை இன்கிரிடியன்ஸும் சேர்த்திரலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சலட வெச்சுக்கங்க. அதுல 100 கிராம் மைதா, கார்ன் ஃப்ளார், கடைசியா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு. இப்போ இது மூணையும் இந்த வெட் இன்கிரிடியன்ஸ் கூட நல்லா சலிச்சு உள்ள சேர்த்துக்கங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்சுலா வச்சு எவ்வளவு ஜென்டலா கம்பைன் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜென்டலா கம்பைன் பண்ணுங்க. இதை கம்பைன் பண்றதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ டோ கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ண போறேன். போய் வச்சுட்டு வந்துடலாம். சில் பண்றது நம்ம குக்கி ஃபார்மா இருக்கிறதுக்கும் நம்ம குக்கியோட ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு மணி நேரம் போலாச்சு. நம்மளோட டோ நல்லா சில் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெளியே வச்சிருங்க. அப்ப வந்து நம்மளுக்கு பிணையறதுக்கு இன்னும் நல்லா ஈஸியா கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டோ வந்து கொஞ்சம் பொடிக்கிற மாதிரி கிடைக்கும். அந்த டைம்ல இதை நான் ஒரு தேய்க்கிற போர்டுக்கு மாத்த போறேன். கீழே கொஞ்சமா மைதா மாவு தடவிட்டு இப்ப இதை நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடலாம். இது ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்ல இருக்கிற குக்கி கட்டர் வச்சு நான் இந்த டோல வந்து இந்த இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண போறேன். குக்கியா அவன்ல பேக் பண்றதுக்கு நான் ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண குக்கீஸ் எல்லாத்தையும் அதுல மாத்திரலாம். ஒரு ஸ்பாட்சுலா வச்சு இந்த மாதிரி ஜென்டலா எடுத்து வச்சிருங்க. அப்ப வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், உடையாம வந்துடும். இப்போ இதே மாதிரி மிச்சமான டோ இருக்குல்ல அதை எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துடலாம். வெளியெடுத்துறலாம். குக்கீஸ் கம்ப்ளீட்டாக பேக் ஆகி ரெடியாக இருக்கு. இப்போ அதை நான் உங்களுக்கு உடச்சு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக பேக் ஆகி ரெடியாக இருக்கு. இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கடைசியாக கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் மேலே சேர்த்துக்க போகிறேன். கூடவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்டாஷியோஸ் அதையும் வந்து மேலே சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்மளோட ரோஸ் குக்கீஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ரோஸ் குக்கீஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க.
என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.